Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல தயிர் வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சூப்பரா ரொம்ப சுலபமா செய்யலாம். வாங்க. நான் இன்னைக்கு ஒரு 1/2 kg அளவுக்கு உளுத்தம் பருப்பு நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன். நல்ல ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன். இது போல நல்ல ஒரு 1/2 hour ஊற வச்சா போதும். இப்போ நம்ம இத கிரைண்டர்ல ஆட் பண்ணி நல்ல நைஸா ஆட்டி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவுமே ஊத்த கூடாது. நல்லா அப்படியே தண்ணி தெளிச்சு தெளிச்சு லைட்டா தான் ஆட் பண்ணனும். நம்ம இது போல கிரைண்டர்ல ஆட் பண்ணி செய்யறப்ப நமக்கு வடை நல்ல எண்ணெய் குடிக்காம சூப்பரா இருக்கும். நம்ம மிக்ஸில செய்யறதை விட இது போல கிரைண்டர்ல ஆட்டிட்டு செய்யுங்க. சூப்பரா டேஸ்டியா இருக்கும். இது போல நல்ல மாவு வந்து வந்தா நல்ல ஆடி வரும். இப்போ நமக்கு மாவு நல்ல அரைஞ்சிருச்சான்னு செக் பண்றதுக்கு இது போல தண்ணி தொட்டுட்டு மாவை எடுத்து பார்த்தோம் அப்படினா கையில ஒட்டாம இது போல நல்ல பஃபியா இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம மாவை எடுத்துக்கலாம். நல்ல இந்த அளவுக்கு கெட்டியா எடுக்கணும். அப்பதான் நமக்கு வடை நல்ல எண்ணெய் குடிக்காம நல்ல சூப்பரா இருக்கும். இப்போ பாருங்க நம்ம மாவு எல்லாமே ஆட்டி எடுத்தாச்சு. இத நம்ம ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணி உளுத்த வடையும் நம்ம நார்மல் தயிர் வடையும் செய்ய போறேன். இன்னைக்கு தயிர் வடைக்கு கொஞ்சமா எடுத்துர்க்கேன். இதல ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமா சின்ன வெங்காயம் உப்பு ஆட் பண்ணி நல்லா இது போல பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எதுமே போடாம உப்பு மட்டும் கூட போட்டு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதுவும் டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ எண்ணெயை நல்லா சூடு பண்ணிட்டு நம்ம கையில தண்ணி தொட்டுட்டு இது போல நம்ம மாவு எடுத்து போட்டுக்கலாம். நமக்கு கையில ஒட்டவே ஒட்டாது. நல்ல சூப்பரா வரும். இப்போ நல்ல ஒரு பக்கம் வெந்துருச்சு. இன்னொரு பக்கத்துக்கு திருப்பி விட்டுக்கலாம். நல்ல அடுப்ப மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்ல கிறிஸ்பியா மேல பிரவுன் கலர் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கங்க. சப்போஸ் உங்களுக்கு வடை எண்ணெய் குடிக்குது அப்படி தெரிஞ்சிச்சுனா உங்களுக்கு தேவையான அளவு அரிசி மாவு எடுத்துக்கங்க. இப்போ நம்ம வடை எடுத்தாச்சு. நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு தயிர் எடுத்துர்க்கேன், 1/4 லிட்டர். இப்போ இதுக்கு ஒரு பேஸ்ட் ஒன் ரெடி பண்ணிரலாம். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துர்க்கேன். 2 பச்சை மிளகாய் கொஞ்சமா இஞ்சி பொடியா கட் பண்ணி போட்டுர்க்கேன். இப்போ இத தண்ணி விடாம இது போல அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப நம்ம தயிர்ல இந்த தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிரலாம். ஒரு panல 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். சூடானதும் கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம், வரமிளகாய், கருவேப்பிலை எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். சீரகத்தோட ஃப்ளேவர் சூப்பரா இருக்கும். நல்லா கண்டிப்பா ஆட் பண்ணிக்கங்க. இப்போ இதெல்லாம் நல்லா பொரிய விட்டு நம்ம தயிரல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இத நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். நல்ல கெட்டி தயிரா நல்ல புளிப்பு இல்லாம எடுத்துக்கங்க. அப்பதான் நமக்கு தயிர் வடை நல்ல சாப்பிட டேஸ்டியா சூப்பரா இருக்கும். இப்போ இதல தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு திக்கா இருக்குன்னு பாருங்க. இந்த கன்சிஸ்டன்சி இருந்தாதான் வடை நல்ல சூப்பரா இருக்கும். இப்போ இல்ல ஒரு 2 கரண்டி போல தனியா தயிர் எடுத்து அதல நம்ம ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊத்தி மோரா எடுத்துக்கலாம். நம்ம நார்மலா வடை எடுத்து தண்ணியில போடுறதை விட இது போல மோரா mix பண்ணி அதல போடுறப்ப டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா mix பண்ணி எடுத்துக்கச்சு. நம்ம தயிரும் மோரும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க வடையை எடுத்து போட்டுக்கலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா இது போல இந்த மோர்ல நல்லா mix பண்ணி விடுங்க. இப்போ நம்ம சர்வ் பண்ற பிளேட் எடுத்து வச்சு நல்லா நம்ம வடையை எடுத்து வச்சுக்கலாம்.
நம்ம கலக்கி வச்சிருக்க தயிரை நல்லா mix பண்ணி விட்டுட்டு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தயிர் வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கங்க. இப்போ இதல கொஞ்சமா கார பூந்தி ஆட் பண்ணிக்கலாம். இந்த கார பூந்தி ரெசிபி நான் ஆல்ரெடி போட்டுருக்கேன், போய் வாட்ச் பண்ணி பாருங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி விட்டுக்கலாம். இதில் இன்னும் கொஞ்சம் அழகுக்காக நம்ம சில்லி பவுடரை லைட்டாக இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான சுவையான தயிர் வடை ரெடி ஆயிடுச்சு. இதே போல் இன்னொரு பிளேட் சர்வ் பண்ணிடலாம். நம்ம நார்மலாக ஒரு 5 நிமிஷமாவது அந்த மோரில் அந்த நம்ம வடையை போட்டு நல்லா ஊற வைக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்ல வடை சாஃப்டாக, நம்ம இது போல் தயிர் ஊற்றி சாப்பிட்றப்ப டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இதே போல் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை எடுத்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். சூப்பரான சுவையான தயிர் வடை சோ எம்மியாக ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.